السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். வல்ல இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களை ஒரு சிறப்பு வாய்ந்த குணாதிசயங்களுடன் படைத்திருப்பதை நாம் அறிவோம். ஒரு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றலையும் பகுத்தறிவையும் வழங்கி பிற உயிரினங்களை விட மேலான நிலையில் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இத்தகைய ஒரு சிறப்பம்சத்தை மனிதனுக்கு இறைவன் வழங்குவதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், ஏனைய உயிரினங்களைப் போல் நடந்து கொள்ளாமல் கண்ணியமாக நேர்மையாக மனசாட்சியுடன் பிற மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அம்சத்தை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனிதன் பிற மனிதர்களுடன் வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள், பிற மனிதர்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற விவகாரத்திலெல்லாம் மிகவும் தாழ்ந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால், அந்த சமூகத்தின் அறிவு சார்ந்த வளர்ச்சியை எப்படி கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சமூகம் நீதியை நிலைநாட்டுகிறது, சமத்துவத்தை பேணுகிறது, பிற மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து செயற்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சமூகத்தின் அறிவு சார்ந்த வளர்ச்சியை பார்ப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் வாழக்கூடிய பலவிதமான மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த நீதிக்கு எதிரானவர்களாக மனசாட்சியை அடகு வைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய மனசாட்சி என்பது அவனுடைய சரியான நேர்மையை, அவன் பிற மனிதர்களோடு கண்ணியத்துடன் நடப்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை எல்லா துறைகளிலும், மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நடப்பதில்லை. தனி மனித வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரங்களாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயக்கங்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அரசியல் விவகாரங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா இடங்களிலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீதிக்கு நாம் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதை இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு கூறுகிறான், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, நபியே சொல்லுங்கள், எனது இறைவன் நீதியை நிலைநாட்டுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கட்டளையாக இருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதிக்கு எதிராக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, இன்ன பிற வணக்கங்கள் எப்படி கடமையோ, அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சர்ச்சைகளின் போதும் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, இறைவன் நீதியை கட்டளையிடுகின்றான். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை கட்டளையாகவே பிறப்பிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா இல்லையா? நிலைநாட்டப்படுகிறதா? கணவன் மனைவி மத்தியிலே
ஒரு சச்சரவு ஏற்படுகிறது. எப்படி நாம் அதை தீர்த்து கொள்கிறோம்? நீதியின் அடிப்படையில் தீர்த்து கொள்கிறோமா, அல்லது ஆணாதிக்கம், அல்லது பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்து, பெண்களுடைய வசதி, அந்த குடும்பத்தில் உள்ள கௌரவம் பாரம்பரியம், இவற்றை அடிப்படையாக வைத்து தீர்க்கப்படுகிறதா? எப்படி தீர்க்கப்படுகிறது? எல்லாம் அந்த இடத்துல எவனுடைய கருத்து மேலோங்குதோ அந்த மேலோங்கக்கூடிய கருத்தை வைத்து உடனடியாக தீர்ப்பு வழங்குகிறார்கள். பிறர் பாதிக்கப்படுவார்கள் சொல்லுகின்ற தீர்ப்பினால் ஒரு சமூகமே பாதிக்கப்பட்டுவிடும், அவரை சார்ந்த அனைத்து உறவினர்களும் இதனால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இதை பற்றி சிந்திப்பதில்லை. ஏன்? அல்லாஹ் நமக்கு நீதியை கட்டளையிட்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு இல்லை. எப்படியாவது பிரச்சனையை தாண்டி போகணுமே தவிர சரியான அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் கவனிப்பதில்லை. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? சில வேளை நீதி இதுதான் என்று விளங்கும், புரியும். இந்த நீதியை நிலைநாட்டினால் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து விடுவேன், குடும்ப கௌரவத்தை இழந்து விடுவேன், என்னுடைய உறவுகளை நான் இழந்து விடுவேன் என்று நினைத்து, எனக்கு அது பாதகமாக அமைந்துவிடும் என்று நினைத்து அந்த நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள். அல்லாஹ் இதை கூட தெளிவாக சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? யா ஐயுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கௌவாமீன பில் கிஸ்தி சுஹதா லில்லாஹ், நீங்கள் நீதியை நிலைநாட்டுவராக இருக்க வேண்டும், அல்லாஹுவின் சாட்சியாளராக இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டி நீங்கள் யாருக்கு சாட்சியாளராக இருக்கணும்? அல்லாஹ்க்கு சாட்சியாளராக இருக்கணும். எப்படிப்பட்ட நிலையில்? வலவ் அலா அன்புசிக்கும் அவில் வாலிதைன் வல் அக்ரபீன், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதிக்கு சாட்சியாளராக இருங்கள். அல்லாஹ் சொல்றான், உனக்கே எதிராக இருக்கட்டும், அதனால உன் மானம் போறதா நீ நினைக்கலாம், உன் கௌரவம் பாதிக்கிறதாக நீ நினைக்கலாம், உனக்கு சொத்து இழப்பீடு ஏற்படும் என நீ கருதலாம், பரவாயில்லை, நீதியை நிலைநாட்டு. ஏன்? நீ அல்லாஹ்வின் சாட்சியாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு போய் சொல்லி ஏமாற்ற முடியுமா? முடியாது. சபையில் நீ வெற்றி பெற்றவனாக ஆகிவிடலாம், அந்த சமூகத்தில் உனக்கு அந்தஸ்து கிடைச்சது ஆகிரும், ஆனா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உனக்கு வெற்றி அடைய முடியுமா? முடியாது. நீ அல்லாஹ்க்கு தான் சாட்சியாளராக இருக்கணுமே தவிர, அல்லாஹ்வை நீ திருப்திப்படுத்தணுமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கிற எவனையும் பார்க்காதே, நீ நீதிக்கு சாட்சியாளராக இரு. இது இஸ்லாத்துடைய அடிப்படையான கட்டளையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி உச்சம் யோசிப்பாங்க. அநியாயத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் அனைவரும் அறிந்த செய்திதான், அம்ரா பின் ரவாஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தனது மகனுக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்க வேண்டும் என்று கணவருக்கு சொல்கிறார். அந்த கணவர் என்ன முடிவு பண்ணுறாரு? மனைவி கேட்குறாங்க, இவங்க இரண்டாவது மனைவி, மனைவி கேட்குறாங்க, மகன்கிட்ட பேரில் சொத்து எழுத சொல்லி சொல்கிறாங்க. சரி, தனக்குள்ள ஒரு சொத்தை, ஒரு அறிவிப்பில் வீடு என்று வருகிறது, இன்னொரு அறிவிப்பில் ஒரு சொத்து என்று வருகிறது, அந்த சொத்தை எழுதி வைக்கிறதுக்காக தீர்மானிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லா அருளா ஹத்தா துஷித நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதுவரைக்கும்? அம்ரா பின் ரவாஹா சொல்கிறாங்க, இதற்கு நீங்கள் நபிகள் நாயகத்தை சாட்சியாளராக்குங்க, அவங்க சஹீதாக இருக்க வேண்டும். நாளைக்கு மாறிடக்கூடாது, எக்ரிமெண்ட் எல்லாம் அடிக்கிற காலம் இல்லாது, சட்டத்தரணிகள் இல்லை, நொட்டரி பப்ளிக் எல்லாம் கிடையாது, நொட்டாரிஸ் எல்லாம் கிடையாது, அங்கே மனிதர்களை தான் சாட்சியாக வைக்கணும், உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்க சாட்சியாக நிற்பாங்க. அப்போ ரசூலுல்லாவே சாட்சியாக்கினா அல்லாஹ் தொடர்பு பற்றுவான், அதனால் பயந்து நடந்து கொள்ளணும் என்று சொல்லி மாற மாட்டாங்க, மாறு செய்ய மாட்டாங்கன்னு ரசூலுல்லாவை சாட்சியாக வைக்க சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு, நுஅமான் என்று தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு நபிகள் நாயகத்திடம் செல்கிறார். சென்று அல்லாஹ்வின் தூதரை, இப்படி தான் என் மனைவி இவன் பேருக்கு ஒரு சொத்து எழுதி வைக்க சொல்லி கேட்குறாங்க, நான் எழுதி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா கேட்குறாங்க, அலக்க வலதுன் சிவா, இதே மாதிரி உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்படி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆம் அல்லாஹ்வின் தூதரே,
எனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, லா துஷ்ஹிதுனி அலா ஜௌரின், அநியாயத்துக்கு என்ன சாட்சியாளர் ஆக்காதே அப்படின்றாங்க. தண்ட மகனுக்கு ஒரு சொத்து எழுதி வைக்க நினைக்கிறார் உயிரோடு இருக்கும்போது. அப்போ ரசூலுல்லா போட்ட விதி என்ன, இதே மாதிரி தேவையுள்ள வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்களுக்கு எந்த ஏற்பாட்டையும் செய்யாம இந்த பிள்ளைக்கு மாத்திரம் நீ சொத்து எழுதி கொடுத்தா அடுத்தவங்க பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? பாதிக்கப்படுவார்கள். அப்ப அது ஒரு அநியாயம், அது ஒரு அநீதி, அட்டூழியம். இந்த அநியாயத்துக்கு என்ன வேற சாட்சியாக்க சொல்றியா? நான் அநீதிக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாளராக இருப்பதை மறுக்கிறார்கள். சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு குடும்பம் கேள்வி கேட்குது, அவங்க எழுதிட்டு போட்டேன் ரசூலா விடலை, நுணுக்கமாக இருக்கிறாங்க பாருங்க. ரசூலா சாட்சியாகுவது அந்த குடும்பத்தில் ஏனையவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது, எவ்வளோ நுணுக்கம் என்று பாருங்க. அந்த குடும்பத்தை குடும்ப விவகாரத்தையும் ரசூலா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட நிலை, வேற பிள்ளைகள் இருப்பதா கேள்விப்பட்டிருக்கலாம், அதனால் கூட ரசூலா கேட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்து ஒரு சொத்து பஞ்சாயத்து என்று வரும் பொழுது அதில் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எவனொருவனுக்கு சொத்து இருந்து அந்த சொத்துல பொய் சாட்சியம் சொல்லி அந்த சொத்தை அவன் அபகரித்துக் கொள்கிறானோ, இல்லா லக்கி அல்லாஹ் வஹுவ அலை கல்பான், அல்லாஹ் மறுமையில் அவனை எப்படி சந்திப்பான் தெரியுமா, கோபப்பட்ட முகத்துடன் தான் சந்திப்பான். இதையும் சொல்றாங்க ரசூல்லா. ஒரு சொத்து இருக்குது, பொய் சாட்சியம் சொல்லி பொய் சத்தியம் செஞ்சு என் பாப்பா எனக்கு தான் தாரேண்டாரு, இது எனக்குரிய சொத்து, யாரு கேள்வி கேட்க இருக்கிறான், அபேஸ் பண்ணிடுவோம், அபகரிச்சிருவோம் என்று நினைச்சு ஒருத்தன் சொத்தை எடுக்க நினைச்சா அல்லாஹ் எப்படி மறுமையில் சந்திப்பானா? அல்லாஹ் கோபப்பட்ட நிலையில் தான் அவனை சந்திப்பானண்டா, என்ன நடக்கும் என்று நினச்சி பாருங்க. நரகம் தான் தலையெழுத்தன்ற அர்த்தம். அநியாயமா சாட்சியாளராக இருக்கக்கூடாது. எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, எவனுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைதா குல்தும் ஃபாதிலு, நீங்கள் பேசும் பொழுது நீதியாகவே பேசுங்கள் அப்படின்றான் அல்லாஹ். எப்ப வலவுக்கான தா குர்பா, அது உங்களுடைய உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் சரியே, அல்லாஹ் சொல்ற உறவுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதியை பேசு. குடும்ப பஞ்சாயத்து நடக்குது, எங்க தரப்பு அடுத்த தரப்போட தகராறு பண்ணிட்டோம், நம்ம தரப்பில் உள்ளவங்கள தவறு என்று விளங்குது, நம்ம மகளை அல்லது நம்முடைய பிள்ளைய, நம்முடைய சகோதரிய அல்லது யாராவது தூரத்து உறவை பக்கத்து உறவை திருமணம் முடிச்சு வச்சிட்டோம், நம்ம தரப்பு பெண் தரப்பு, அடுத்த தரப்பு ஆண் தரப்புன்னு வைங்க, நம்ம பெண் தரப்பு மீது குற்றச்சாட்டுகள் வருது, எப்படி பார்க்கணும்? பொம்பளை பிள்ளைன்றதுனால எப்படியாவது இதை எப்படியாவது மழுங்கடிக்க வச்சு, இதை ஜெயிச்சு வென்று, இதை வந்து குத்தம் இல்லைன்னு ஆக்கி என்ன வாழ்க்கை பாலாக போயிடக்கூடாது தானே, அப்படி யோசிச்சு சென்டிமெண்ட்டை போடுவாங்க, பொம்பளை புள்ளட வாழ்க்கை பாலாக போயிடக்கூடாது என்று நினச்சி செஞ்ச தவறு எல்லாத்தையும் பூசி மழுகி அது அநியாயமாக அதுக்கு எதிராக வாதிட்டு நாம் வந்து பேசலாமா? பேசக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம தரப்பில் தவறு இருந்தால் தவறை திருத்த வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அப்போ தான் அடுத்த தரப்பு பார்ப்பாங்க, ஆஹா இந்த குடும்பம் நீதியாக நடக்குதே, இந்த நீதிக்காக கூட என்ன செய்யலாம், இந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கொடுத்து சேர்ந்து வாழலாமே நினைப்பாங்க. அநியாயமாக வாதிட்டு பெண் தரப்பு என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அநீதிக்கு சாட்சியாக நின்றா அடுத்த தரப்பு யோசிக்கும், இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு அநியாயமாக நடக்கிறாங்களே, எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கலாம், எதிராக நின்றும் அது நமக்கே பாதகமாக அமைஞ்சிடும். சென்டிமெண்ட்டை பார்க்கக்கூடாது. மனைவிக்கும் தனது தாய்க்குமே இடையில் பிரச்சனை, பெரும்பாலும் என்ன செய்வான், தாய் சென்டிமெண்ட்டை எடுப்பான், என் உம்மா, உம்மாவை விட யார் இருக்கிறாங்க, உம்மாவை தான் நேசிக்கணும், எல்லாம் வாஸ்தவம் தான், தாயை மிஞ்சினா யாருமே இல்லை, நம்பர் 1, 2, 3 உலகத்தில் தாய் தான். ஆனால் நியாயம் மனைவி பக்கம் இருந்தா என்ன பண்ணணும், தாய்க்கு சொல்லணும், அன்பு தாயாரே
உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் சொல்வது தவறு. உம்மாக்கு எதிராக பேசிடக்கூடாது, உம்மாக்கு எதிராக நான் நின்றக்கூடாது, உம்மாட மனசை நோவிச்சிடக்கூடாது என்று சொல்லி மனைவி தரப்பில் நியாயம் இருந்தாலும் அதை மறுத்து பேசுறதா? அப்படி மறுத்து பேசினா நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்கிறீர்கள். நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, தாயை விட நெருக்கமான ஒரு உறவு கிடையாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீதியா பேசு, சரியானதை பேசு, நியாயத்தை பேசு, நேர்மையா நடந்துக்கோ. இஸ்லாம் எதிர்பார்க்கறது ஒரு பிராக்டிக்கலான, இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமா பார்ப்பாங்க சினிமா துறையில், சினிமா துறையில கற்பனை கதைகள்ல இந்த நீதியை பார்ப்பாங்க, நீதியை பார்த்து ரசிப்பாங்க. அது வெறுமனே போலியானது, ஒரு நாடகம், நடிப்பு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஹீரோக்களாக அல்லாஹ் வாழ சொல்றான். எப்படி ஹீரோ இருக்கணும்? நீதியை நிலைநாட்டணும், அட்டூழியத்துக்கு எதிராக இருக்கணும், அப்பலுக்கற்ற சமத்துவத்தையும் சமநீதியையும் பாதுகாக்கக்கூடியவனாக ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண்மகள் இருக்கணும். இதுதான் ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசத்தை கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கல. தனக்கு பாதகம் என்று வரும்போது, தன்னுடைய குடும்பத்துக்கு பாதகம் என்று வரும்போது அடுத்தவன் சொல்லுக்கு காதே கேட்க கொடுக்கறது இல்லை, அடுத்தவன் கருத்தை கவனிக்கிறதே இல்லை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி மக்கா வெற்றியின் போது ஒரு பொருளை திருடுகிறார். ஃபாத்திமா பின்த் என்று சொல்ல, ஃபாத்திமா பின்த் அல் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய, அல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி திருடுறாங்க. அந்த பெண்ணுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்ட போகிறாங்க. திருடினா அது நிரூபிக்கப்பட்டால் கையை வெட்டணும், இதுதான் சட்டம். ரசூலுல்லாஹ் நீதியை நிலைநாட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், சட்டத்துக்கு எதிராக நிற்க மாட்டாங்கன்றது தெரியும். உடனே குடும்பங்களில் மசூரா நடக்குது. அவங்க வந்து கொஞ்சம் உயர் குலத்தை சேர்ந்த, அவங்க கருதின இஸ்லாத்தில் உயர்ந்த தாழ்வெல்லாம் கிடையாது, ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு ஆஜியார் ஃபேமிலி அண்டுவாங்க தானே, அவங்க கொஞ்சம் ஆஜியார் ஃபேமிலி, பாய் ஃபேமிலி அல்லது பெரிய ஆக்கள் இந்த மாதிரி பேசுவாங்க தானே, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தரத்தில், சமூக தரத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாக கருதியவர்கள். உடனே ரசூலுல்லாவுக்கு இந்த விஷயத்தில் சட்டத்தை நிலைநாட்டக்கூடாதுன்னு பரிந்து பேசணும். யாரை ரசூல்லா கிட்ட பேச அனுப்பலாம்? ரசூலாக்கு நெருக்கமானவர் யார் தேடி கண்டுபிடிப்போம். ரசூலா ரொம்ப பாசத்தை யார் மேலே வச்சுருந்தாங்க? அந்த ஜெயித், உசாமா பின் ஜெயித் என்று சொல்லக்கூடிய இவரை வச்சு பரிந்து பேச வைப்போம். ரசூலாவுடன் பரிந்து பேசினா ரசூலா எஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படி என்று சொல்லி உசாமா பின் ஜெயித அனுப்புகிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டம் வந்து பரிந்து பேசுகிறாரு. ரசூலா என்ன கேட்காங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தஸ்ஃபவு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய தன் குற்றவியல் சட்டத்தில் நீங்கள் எனக்கு பரிந்து பேசுகிறீர்களா? எதில் வந்து கையை வைக்கிற? நீ எதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ற? அல்லாஹ்வுடைய குற்றவியல் சட்டத்தில் கையை வைக்க சொல்றாய். செய்வேனா? நான் பெற்றெடுத்த குழந்தையா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உடனே மிம்பர்ல ஏறி மக்களை திரட்டி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இன்னமா அஹ்ல கல்லதீன கபலக்கும் அன்னஹு கானு இதா சரக்க ஃபீஹிமு ஷரீஃப், உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி அழிஞ்சு நாசமாக போனாங்க தெரியுமா? அவங்களில் யாராவது உயர்ந்த குலமாக கருதப்பட்டவர்களில் ஒருவர் திருடினால் தரக்குஹு, அவரை விட்டு விட்டார்கள். வைதா தரக்க ஃபீஹிமுல் லயீஃப், அவர்களில் பலவீனமான தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் திருடிவிட்டால் அக்காமு அலையில் ஹத்த, அவர் விஷயத்தில் ஹத்தை நிலைநாட்டினார்கள், தண்டனையை நிலைநாட்டினார்கள். வைமுல்லா, அல்லாவின் அவர் கோபம், அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரக்கத், எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதா தூ யதஹா, அவளுடைய கரத்தை நான் வெட்டாமல் இருக்க மாட்டேன். ஏண்ட ஈர ரசூலோட ஈர கொலைண்டுவாங்களே, அதனால் எடுத்து சொல்கிறாங்க ரசூலா. நீ என்ன உசாமாவை அனுப்புகிற? ஏண்ட ஈரக்கொலையை எடுத்து சொல்கிறேன்னா, என் பாசத்துக்குரிய அன்பு மகளை எடுத்து சொல்றேன், அந்த ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். நீ என்ன அந்த ஃபாத்திமாவுக்கு வக்காலத்து வாங்குற? என்னுடைய மகள் ஃபாத்திமா இருந்தாலும் கையை வெட்டுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சமத்துவம், நீதி. இந்த நீதி குடும்ப விவகாரங்களில் நிலைநாட்டப்படுமேயானால் சமகாலத்தில் ஏற்படுகின்ற அநேகமான குடும்ப பிரச்சனைகளுக்கு இலகுவாக தீர்வு காணலாம். ரெண்டு தரப்பும்
நீதியா தரப்பு எந்த தரப்புல தவறுன்றதை பார்த்தது அசிங்கப்பட வேண்டியதில்லை. எல்லா மனிதர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தப்பு நடக்கும். எப்படி யோசிக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூல்லா சொல்லிட்டாங்களா, தனிப்பட்ட மனிதன் கருத்தும் தேவையில்லை. மார்க்கத்தின் அடிப்படையில் இது தவறா இது சரியா, தவறு என்ன திருத்திக்கொள்ளணும், சரி என்ன எடுத்து சொல்லணும் என்ற அடிப்படைக்கு எப்போது இந்த சமூகம் வருகிறதோ, குடும்ப தகராறுகள் இலகுவாக அதை தீர்த்து விடலாம். ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லும் போது, வைதா ஹக்கம்தும் பைனன்னாஸ், நீங்கள் மனிதர்கள் மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால், அன் தஹ்குமு பில் அதில், அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், நீங்கள் நீதியாகவே தீர்ப்பு வழங்க வேண்டும். உங்களோட குடும்பத்திலையும் சரி, மக்கள் மத்தியில் தீர்ப்பு வழங்குறீங்களா? உயர்வு தாழ்வு கற்பிக்காமல் சரியான நீதியின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். எதிராக பார்க்காதீர்கள். உங்களுக்கு ஜால்ரா தற்றவனுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்காதீர்கள். சரியான அடிப்படையில் நீதியை நிலைநாட்டக்கூடிய தீர்ப்பை வழங்குங்கள் என்று ரசூலா சொல்கிறாங்க. சாதாரண ஒரு சம்பவம், ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூலாக்கு ஒரு பால் டம்ளர் கிடைக்குது, கொஞ்சம் ஒரு கப்புக்கு பால். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தினா ரசூலா வளமையாக என்ன செய்வாங்க, வலது பக்கத்தால் தான் அனுப்புவாங்க. அந்த சபையில் அன்றைய தினம் நபிகள் நாயகத்தின் வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி, ஒரு அரபி, காட்டு அரபி இருக்கிறார். கிராமவாசி, ஒரு கிராமத்தை சேர்ந்த அரபி, அறிமுகமற்றவர், நபிகள் நாயகத்துடைய சபையில் வந்து அமர்ந்திருக்கிறார். இடது பக்கத்தில் அபூபக்கர் அலியலான்னு இருக்கிறாங்க. இந்த பாலை பகிர்ந்து கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்த பிறகு வலது பக்கத்தில் கொடுக்கறது வழக்கம். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிறவர் சபையில் அந்தஸ்தில் குறைந்தவர். அப்படி ஒரு நினப்பு இஸ்லாத்துலலாம் கிடையாது. சாபாக்கள் அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க, உமர் அலியலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? யா ரசூலல்லாஹ், அவர் சொல்றாரு, ஏத்தி அபூபக்கரின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கருக்கு நீங்கள் வழங்கி விடுங்கள். அவர் உங்களுடைய இடது பக்கத்தில் தான் இருக்கிறார், ஆனால் பரவாயில்லை, அவருக்கு கொடுத்துருங்களே. வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமவாசிக்கு கொடுக்காதீங்க என்ற கருத்தில் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அப்படியா, இவருக்கு கொடுத்தா இவருடைய மனசு நோவிருமோ, கவலைப்பட்டுருவாரோ, அவர் நம்மளோட தூரமாகிடுவாரோ, இப்படி நினச்சி அந்த வலது பக்கத்தில் இருந்தவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இடது பக்கத்துக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல் ஐமன ஃபல் ஐமன, ரைட் அண்டா ரைட் தான்ன்றாங்க, வலது ஏண்டா வலது தான். அது என்ன, இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வலது இடதாக்குறீங்க, வலது ஏண்டா வலது தான் என்னுடைய நீதி. யார் இருக்கிறான்றத பார்க்கவே மாட்டேன்றாங்க பாருங்க. அந்த நீதி தேவதை என்ற ஒரு தேவதையை வச்சிருப்பாங்க நீதிமன்றத்தில். அவளை கண்டை வேற கட்டி விட்டு, புத்தகம் கூட படிக்க மாட்டா போலவ, கண்ணை கட்டி விட்டு. எதுக்கு கண்ணை கட்டி விடுறாங்கண்டா, யாரையும் பார்க்காம, பார்க்காமண்டா கண்ணு விளங்காம குருட்டுத்தனமாக நீதி வழங்குறதுன்றது இல்லை, ஆள் பார்க்காம தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்றத அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. அந்த தேவதை ஒழுங்காக செயல்பட்டாங்கண்டா நிறைய வழக்குகள் நீதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். நீதிமன்றங்களில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்படும் வரைக்கும் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்போம். இப்போ இந்த நீதி தேவதையோட கண்ணு மாதிரி ரசூல கண்ணை பொத்தி கொண்டு சொல்லலை, கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க, கண்ணு விளங்கும், விளங்கும் நிலையில் நான் நீதியை நிலைநாட்டுவேன், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆளை பார்த்து மாற்ற மாட்டேன், இதுதான் என்னுடைய நீதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த நீதி தான் சமூகம் மத்தியிலே நாங்கள் தீர்ப்பு வழங்கும் போது, அது இயக்கம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவன் சரியா இவங்க சரியா, நீதி அடிப்படையில் தீர்ப்பு வழங்குங்க. இந்த நபர் சரியா அந்த நபர் சரியா, நீதியின் அடிப்படையில் ஆள் பார்க்காமல் அந்த, இதுதானே சமத்துவம், இதுதானே நமக்கு ஹஜ்ஜில் கூட அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த சமத்துவம் நிறைந்த நீதியை இஸ்லாம் எதிர்பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னொரு வசனத்தில் பாருங்க, வைன் தாய் பத்தானி மினல் மூமினீன தலு, மூமின்கள்ல இரு சாரார் சண்டையிட்டு கொண்டால், அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்லிஹு பைனஹுமா பில் அதலி, நீதியான முறையில் அவர்கள் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள்.
ரெண்டு குழு சண்டையிடுதுன்னு சொன்னால் இணக்கத்தை ஏற்படுத்தணும். எப்படி? நீதியாக. ஆனால் நாம் எப்படி இணக்கத்தை ஏற்படுத்துவோம் தெரியுமா? நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் ஒன்றும் பேச வேணாம். பாருங்க, நீங்களும் பேச வேணாம், நீங்களும் பேச வேணாம். கம்முன்னு கிடங்க, சேர்ந்து இருங்க. சேர்ந்து இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பிரச்சனையை பேசணும், பிரச்சனைக்கு தீர்வு வழங்கணும். தீர்வு எப்படி வழங்கணும்? சமரசம் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. எப்படி தீர்வு வழங்கணும் என்றா, எவன் குற்றம் செய்தானோ அந்த குற்றம் செய்தவனுடைய குற்றத்தை எடுத்து சொல்லி இதை திருத்திக்கோ. அல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, ரசூலோட வழிமுறைக்கு மாற்றமாக இருக்குது, திருத்திக்கோ என்று சொல்லி தீர்வு வழங்கணும். நீங்களும் பேசவாலும், நீங்களும் பேசவாலும் சேர்ந்துருங்கண்டா, அப்பைக்கு ஆஃப் ஆகும், டெம்பரியா, திரும்ப ஒரு நாளைக்கு வெடிக்கும். பில் அது நீதியின் அடிப்படையில் இணக்கத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், இந்த நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியும் ஒரு சாரார் வரம்பு மீறினால் அந்த வரம்பு மீற கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் களமிறங்குங்கள் என்றால், யார் நீதிபதியாக நிற்கிறாரோ அவர் என்ன செய்யணுமா? தீர்ப்பை நீதியாக வழங்கணும், சரியான அடிப்படையில் தான் இணக்கத்தை வைக்கணும், குற்றத்தை சொல்லி திருத்தத்தை செய்யணும். ஒரு சாரார் நீதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, நான் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன், அவனுக்கு சாதகமாக இருக்குது. நீதியின் அடிப்படையில் அவனுக்கு தான் தீர்ப்பு போகணும், அவனுக்கு சாதகமாக தான் இருக்கணும்னு சொல்கிறோம், அடுத்த தரப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இப்போ நீதிபதி என்ன செய்யணுமா? எவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானோ அவனுக்கு எதிராக நிற்கணும். நம்மாக்கள் என்ன செய்வான் தெரியுமா? காது நீதிமன்றத்தில் குடும்ப பஞ்சாயத்தை எப்படி தீர்ப்பு வைப்பான், தீர்த்து வைப்பான், என்ன பிரச்சனையும் பேசாதே, வாய மூடு, ரெண்டு பேரை கூட உள்ள தள்ளிடுவேன், இப்படி சொல்லிட்டு நீ சேர்ந்து இருந்துக்கோ, அவன் ஏலான்றானா, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும் என்று பலவந்தமாக திணிப்பாங்களே தவிர சரியான நீதி நிலைநாட்டப்படாது. ஒருத்தன் எதிராக நிற்கிறான், கண் முன்னாடி விளங்குது, அப்படி இருந்தாலும் என்ன செய்வார்கள்? ஒரு சில வேளை அவன் கேட்க மாட்டேன்றான், என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. கேட்க மாட்டேன் எவன் சொல்றானோ அவனுக்கு எதிராக நீதிபதி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய நீதி என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு சமூகமாக இருந்தாலும் ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு வழங்குகின்ற நேரத்திலும் நீதியாக தீர்ப்பு வழங்க வேண்டும். வலா யஜ்ரி மன்னக்கும் சனானு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஒரு சமூகம் உங்களுக்கு பகைவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நீங்கள் நீதியை நிலைநாட்டாமல் இருக்கக்கூடாது. அதிலு அக்ரபுலி தக்வா, நீதியை நிலைநாட்டுங்கள், அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது. அடுத்த தரப்பாக இருந்துட்டு போட்டும், அதுக்காக கோபத்தில் தீர்ப்பு கொடுப்பீங்களா? கோபத்தில் தீர்ப்பே வழங்க வேணாம்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஆத்திரத்தில் கோபத்தில் தீர்ப்பு சொன்னால் பகைவருக்கு எதிராக அநியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஒருத்தன் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் தீர்ப்பே வழங்கக்கூடாது, அந்த நாளில் கேஸ் என்ன செய்யணும், போஸ்ட்போன் பண்ணிடணும். நான் நியூட்ரலாக இருந்து தான் தீர்ப்பு வழங்கணும், நான் ஒருவன் மேலே பகை கொள்ளாமல் தான் தீர்ப்பு வழங்கணும். பகையே இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பகையை தூக்கி வச்சிரு, நீதியை பாரு, அவன் பக்கத்தில் நீதி இருந்தால் நீதிக்கு தீர்ப்பு வழங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போரில் சஹாபாக்கள் எல்லாம் யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இரண்டு நபித்தோழர்கள் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த காலத்துக்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் ஒரு நபித்தோழர் மரணிக்கிறார். அப்துல்லா பின் சஹல் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிறார், சஹீதாக்கப்படுகிறார். அடுத்த தோழர் அவருடன் சென்ற முஹையிசா பின் மசூத் பின் சயீத் என்று சொல்லக்கூடியவர் பிறகு இவர் கொலை செய்யப்பட்டது அறிஞ்சு அவரை நல்லடக்கம் செஞ்சு ரசூல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த சகோதரன் பாருங்கள், இவரை வந்து கொலை செஞ்சிட்டாங்க, எப்படி என்று சொன்ன உடனே ரசூலுல்லா, இப்போ அவங்க ஆத்திரம் இருக்குமே, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ரிவேஞ்ச் எடுக்கலாம், யுத்தத்தில் தானே ரிவேஞ்ச் எடுக்கலாம், ரிவேஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் இந்த நபித்தோழரை அப்துல்லா இப்னு ஸயீத் என்றவரை இந்த யூதர் தான் கொலை செய்தான் என்று 50 பேர் சாயிதாக நில்லுங்க, சாட்சி சொல்லுங்க. அப்போ நான் என்ன செய்வேன், இந்த கைபர் போர் முடிஞ்சதுனால நான் அந்த யூதர்கள் இப்போ அடிமைப்பட்டுட்டாங்க, அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க, அவர்களில் இந்த கொலையை செஞ்சவருக்கு எதிராக மரண தண்டனையை விதிக்கலாம் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் 50 பேர் சாட்சி சொல்லணும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த கொலை செஞ்ச இடத்துல நாங்கள் இருக்கலையே, யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரியலையே,
கொலை நடந்திருக்குது, யூதர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க, அந்த சமூகத்தின் மேல முஸ்லிம்களுக்கு பகையும் இருக்குது, ஆனாலும் யாரு கொலை செய்தது என்று தெரியவில்லை. அதனால் எப்படி சாட்சி சொல்வது என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றா எதுவும் பண்ண முடியாது அப்படி என்றாங்க. யூதனா கொலை செஞ்சானா அந்த வைராக்கியத்தில் அந்த அவன்தான் சொல்லி எவண்டையாவது ஒரு பேரை சொல்லி விரலை நீட்டி 50 சஹாபாக்கள் அந்த சமூகத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக சுட்டி காட்டிட்டாங்கண்டா அவன் கொலை செய்யப்பட்டிருப்பான். ஆனால் அப்படி சஹாபாக்கள் கூட செய்யலை. ஏன் செய்யலை? நீதி, இந்த நியாயம், தர்மம் என்பது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், நீதிக்கு சாட்சியாக இருந்தால், அது உங்களோட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, பகை கொண்ட ஒரு எதிர் சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் நீதியை மாத்திரம் பேசக்கூடிய நன்மக்களாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னல் முக்ஸித்தீன இந்தல்லாஹ், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அல்லாவிடத்தில் இருப்பார்கள். எப்படி? அலா மனாபிர மின் நூரின் அன் யமீனிர் ரஹ்மான், ஒளியினால் அமைக்கப்பட்ட மேடைகளில் அல்லாஹுவின் வலது பக்கத்தில் இருப்பார்கள். மறுமையில் அல்லாஹ் வலது பக்கத்தில், அவனுடைய அரசுக்கு வலது பக்கத்தில் ஒளியால் அமைக்கப்பட்ட மேடைகளை, மிம்பர்களை அமைத்து வைத்திருப்பான். அதில் அல்ல அந்த வெளிச்சம் சூழ்ந்த நிலையில், ஒளி பிரகாசிக்கக்கூடிய நிலையில், வலது பக்க மேடைகளில் அந்த நீதியாளர்களை அல்லாஹ் அமர வைப்பான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் இடதை விட வலதுதான் மிகவும் கண்ணியமானது என்றாங்க. இடதும் கண்ணியம்தான், அதை விட கண்ணியமானது எது? அந்த வலது பக்கம் ரைட்டான் என்று சொல்றதுக்கு ஒரு தனி சிறப்பு தானே. இந்த மாதிரி மறுமையில் அல்லாஹ் ஒளியிலான மேடைகளில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீதியாளர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹுவில் மறுமை நாளில் அல்லாஹுவினால் அமைக்கப்பட்ட அந்த மிம்பர்கள், அந்த ஒளிகளில் வலது பக்கத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அத்தகைய நீதியை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான.